சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ். இன்றே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சாரி லோகேஷ், என்னால் தளபதி 67 நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி 67 படத்துக்கான வந்த வாய்ப்பை நம்ம நவரச நாயகனான கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக சினிமா வட்டாரங்களில் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கார்த்தி அவர்கள் ஏன் வேண்டாம்னு சொன்னார் அப்படின்ற கேள்விகளும் வந்து எழுந்துட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தளபதி விஜய் அவர்கள் வாரிசு படம் வந்து பொங்கலுக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் தான் தளபதி 67 படம் வந்து ரெடி ஆக போகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து 7 வில்லன், ஸோ படத்துக்கான வில்லன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க போகிறாங்க அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. முக்கியமாக வந்து பாலிவுட்ல இருந்து சஞ்சய் தத் அவர்கள் வந்து நடிக்க போகிறாரு. அண்ட் மலையாள சினிமாவிலேருந்து பிருத்திவிராஜ் அவர்கள்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து விஷால் இருக்க போகிறாரு, மிஷ்கின் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நவரச நாயகனான கார்த்திக் அவர்கள்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் அவர்களுக்கு கதையும் வந்து பிடிச்சிருந்தது அண்ட் அவருடைய கேரக்டரைசேஷனும் வந்து பிடிச்சிருந்தது தான். ஆனால் கடைசியில் அவர் வந்து என்ன சொல்லிட்டார்னா, சாரி லோகேஷ், என்னால் இந்த படம் வந்து பண்ண முடியாது. உங்களுக்கே வந்து தெரியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. நான் அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதனால் என்னால் கண்டிப்பாக படத்தில் வந்து நடிக்க முடியாது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கேன். பல பேருமே கார்த்திக் அவர்களுக்கு என்னப்பா ஹெல்த் பிரச்சனை அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து முட்டி வலி. ஸோ அதனால் அவர் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அதனால தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 67 படத்தில் வந்து நடிக்க முடியாமல் வந்து போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தோட டீம் வந்து சரி கார்த்திக் அவர்கள் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த ஆளை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் அவர்களை அனேகன் படத்தில் வந்து பார்த்துருப்போம். வில்லனா சும்மா மிரட்டி இருப்பார். ஸோ இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தளபதி விஜய் அண்ட் கார்த்திக் இவங்களுடைய காம்போ வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூஸ், இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் தளபதி 67 ஐபி இப்படி எகிரிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதான் கட்டா குஸ்திங்கிறது பியூர் ஸ்போர்ட்ஸும் கிடையாது, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி ட்ராமா. ஃபேமிலின்னா நான் சொல்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நடக்கிற ஒரு குஸ்தி போட்டி தான் இந்த படம். கல்யாணம் ஆயிட்டா புருஷனோட குஸ்தி போட்டு தான் ஆகணும். எனக்கு தமிழ் சினிமாவில் ஓப்பனாக சொல்லணும், ஒருத்தர் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அது உதயநிதி அண்ணன் தான். என்னோட எல்லா படமும் ரெட்ஜென்ட் ரிலீஸ் தான், அதில் வந்து டவுட்டே கிடையாது. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னோட 2வது 3வது படம் வந்து ஃப்ளாப்பு. நான் இன்னொரு தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் காணாமல் போயிருப்பேன். அப்போது கொண்டு போய் அவர்கிட்ட அப்சைடே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி ஒரே சத்தம், திரும்பி பார்த்தா ரஜினி சார் ஃபேமிலியோட வந்திருக்கிறார். பின்னாடி பார்த்தா சினிமா, முன்னாடி பார்த்தா கிரிக்கெட்டு, ரெண்டுத்துலேயும் நான் இல்லை. அதுவும் ஃபெயிலியரு இதுவும் ஃபெயிலியரு. நான் நடுவில் உட்காந்து பயங்கர சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுதேன் அப்பா கிட்ட. இப்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் தலைவரோட கிரிக்கெட் பற்றி ஒரு படம் தலைவரோட நடிக்கிறேன். ஸோ இதுதான் என் லைஃப்போட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம்.